வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 24. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 24 அட் அகிலா ஹோம் கார்டன். பார்வதி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கா. அப்பா அருண் அங்கே வராரு. அருண் மைன்வேஸ் அண்ணி இங்கே தான் இருக்காங்களா? அருண் அண்ணி பார்வதி சின்னையா? அருண் உங்களை பார்க்க தான் அவுட் ஹவுஸ் போகலான்னு வந்தேன். நீங்கள் இங்கேயே இருக்கீங்க, ஏன் இந்த வெயிலில் கார்டனில் நின்றுட்டுருக்கீங்க? பார்வதி ஆஃபீஸில் இன்றைக்கி பெருசாக எந்த வேலையும் இல்லை சின்னையா. இப்போ நான் வீட்டு வேலைக்கும் வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்களா? எனக்கு நேரமே போக மாட்டேங்குது. அதான் அது சரி சின்னையா, நான் ஃபோன் பண்ணியிருந்தேனே. அருண் அதை பற்றி சொல்ல தனி நானும் வந்தேன். ப்ரோ நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருந்திருக்கு. நான் நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் போவேன்னு சொல்லி ப்ரோ ரூமில் வெயிட் பண்ணேன். 10 மினிட்ஸில் தூங்கிட்டாரு. பார்வதி உங்களை நான் ரொம்ப சிரமப்படுத்தினேன் சின்னையா. அருண் ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஃபோன்லேயும் நீங்கள் இப்படி தான் கேட்டீங்க. அப்போ அம்மா இருந்ததால் என்னால் எதுவும் பேச முடியல. அருண் எனக்கு என்னென்ன சிரமம்? என் ப்ரோவை நான் பார்த்துக்க மாட்டேனா? இதில் நான் சிரமப்பட என்ன அணி இருக்குது? அருண் உங்களுக்கு என்ன வேலைனாலும் என்ன உதவினாலும் என்கிட்ட தாராளமாக சொல்லுங்க அண்ணி. உங்களுக்கு என்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்னா அதை செஞ்சு கொடுக்கறது எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு அது சிரமம் கிடையாதண்ணி. தயவு செய்து அப்படிலாம் யோசிக்காதீங்க அண்ணி. பார்வதி சரிங்க சின்னையா. அருண் கணேஷ் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி என்னையும் நினச்சிக்கோங்க அண்ணி. அவங்ககிட்ட எப்படி எல்லாம் உரிமையாக கேட்பீங்களோ அதே மாதிரி என்கிட்டையும் எல்லாமே உரிமையாக கேளுங்க அண்ணி. பார்வதி அருண் மைன்வேஸ் அண்ணி இன்னும் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறத நமக்கு தொந்தரவு கொடுக்குறதா தான் நினச்சிட்ருக்காங்க. என்ன தான் நம்ம வீட்டில் எல்லாரையும் அவங்க குடும்பமும் அவங்க மனசார நினச்சாலும் இன்னும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அந்த எஜமான விசுவாசத்தோடு தான் பார்க்குறாங்க. அருண் மைன்வேஸ் இதெல்லாம் மனசில் வச்சுட்டுதான் ப்ரோ அண்ணியோட கவனத்தை கிச்சன்லேருந்து ஆஃபீஸுக்கு திருப்பினாரோ என்னவோ. சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையெல்லாம் இப்படி பார்க்காதலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அருண் அண்ணி பார்வதி சின்னையா அருண் நாம் ரெண்டு பேரும் ஐசு எல்லாரும் ஐசு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு ப்ரோ கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கூட நான் ப்ரோவுக்கு ரெஸ்ட் இல்லாமல் அவர் டயர்டாக இருக்கிறத நான் கவனிக்கலை. நீங்கள் ஃபோனில் சொன்னதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன். அண்ணி என்ன தான் தம்பியாகவே இருந்தாலும் ஒய்ஃபோட அக்கறை தனி தான் இல்லை. பார்வதி ஸ்மைல் அருணும் ஸ்மைல். பார்வதி உங்கள் அண்ணனை பற்றி தெரியாதா சின்னையா? உங்களுக்கும் தெரியுமே அவர் வேலை விஷயமா வெளியூர் போனாலோ இல்லை இங்கே ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்தாலோ ஒழுங்காக சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். முன்னாடி மும்பை போயிருந்தப்போ கூட இப்படி தான். அவர் கூட ஷாமன் இருந்ததால் அவரை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. பார்வதி இப்போ உங்கள் அண்ணா தனியாக வேற போயிருக்காங்களா? கேட்கவே வேணாம். அருண் ஆமாம் இங்கே ஷாம் ஷாம்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவர் எங்க நீ ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. பார்வதி ஆமாஞ்சின்னு ஒரு வாட்டி அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. உங்கள் அண்ணங்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் மறந்தே போயிட்டேன். அருண் ப்ரோக்கு எப்படியும் அவர் எங்கே இருக்காருன்னு எங்கே வரலன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம் அண்ணி. பார்வதி அருண் சரி அண்ணி நான் கிளம்புறேன், ரொம்ப நேரம் வெயிலில் நிற்காதீங்க அண்ணி. பார்வதி சரிங்க சின்னையா. அட் வனஞ்சாரும் வனஞ்சி யோசனையாக இருக்காங்க. மித்ரா ஆதி கண்டுக்காமல் போனதை யோசிச்சுட்டு கடுப்பாக உட்காந்துருக்காங்க. வனஜா மித்ரா நீயே அந்த ஆதியை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக வந்த. மித்ரா அட நீங்கள் வேறு ஆண்டி, நான் அகிலாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணேன். வனஜா ஓ அகிலா நீ பண்ணதை பார்த்து உண்மையினே நம்பிட்டா. மித்ரா மித்ரா மைன்வேஸ் உண்மையாகவே அந்த பார்வதி கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆதி வந்துட்டாருன்னு எனக்கு வருத்தமாக இருந்தாலும் ஆதியை பார்த்தது எனக்கு சந்தோஷம்தான். மித்ரா நீங்கள் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? வனஜா அன்னைக்கு நாம் அந்த சமையல்காரி கதையை முடிக்க பிளான் பண்ணோம்ல. மித்ரா ஆமாம். வனஜா அதை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். மித்ரா மித்ரா ஷாக்கு. வனஜா ஆனால் ஆதி கரெக்டாக வந்து அவளை காப்பாற்றிட்டான். மித்ரா சே இந்த வாட்டியும் தப்பிச்சிட்டாளா அவ. வனஜா அது மட்டும் இல்லாமல் ஆதி அந்த சமையல்காரியை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வந்தான். அவன் ஏதோ முக்கியமான விஷயம் அகிலாக்கிட்ட பேசணும்னு சொன்னான். அவன் பேச ஆரம்பிக்கும் போது நந்தினி கால் பண்ணிட்டா. அவள் கால் அட்டன் பண்ண போகிறதுக்குள்ள இவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு.
மித்ரா வேற என்னவா இருக்கான்ட்டி அகிலா கிட்ட அந்த சமையல்காரியை மன்னிக்க சொல்லி ஆதி சொல்லியிருப்பாரு. மன்னிச்சா சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி அவன் கேட்டிருந்தா அகிலா ஆதி மேலேயும் கோபமாயிருப்பா. கீழே வச்சு பார்த்து இல்லை இந்த மாதிரி அக்கறையாக பேசியிருக்க மாட்டா, அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. சேம் டே ஈவினிங் அகிலா ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அகிலா கால் அட்டன் பண்ணி, அகிலா டீச்சர் ஹியர், வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம். ஓ அப்படியா, சோ நைஸ், நாளைக்கா, பரவாயில்ல நாளைக்கு நான் ஃப்ரீ தான், நோ ப்ராப்ளம், நான் கண்டிப்பாக வரேன், பாய், சி யூ தர். காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனை சோஃபா மேலே வைக்கிறாங்க. அப்போது வனஜா மித்ரா ஹாலுக்கு வராங்க. அகிலா, மித்ரா நாளைக்கு ஃப்ரீயா? மித்ரா என்ன விஷயம் ஆண்டி? அகிலா, நாளைக்கு மார்னிங் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இப்போ தான் கால் பண்ணி என்னை இன்வைட் பண்ணாங்க, அதான் உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் கேட்டேன். மித்ரா மைண்ட் வெஸ், நாம் அகிலா கூட போனால் அகிலா டிஸ்ட்ரி மருமகன் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ண வசதியாக இருக்கும். மித்ரா நாளைக்கு நான் ஃப்ரீ தான் ஆண்டி, நாளைக்கு வரேன். அப்போ ஐஸ்வர்யா உள்ள வரா. ஐசு, குட் ஈவினிங் ஆண்டி. அகிலா, குட் ஈவினிங் ஐஸ்வர்யா, ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இருக்கா, மார்னிங் போயிட்டு இப்போ தான் வரேன். ஐஸ்வர்யா, ஆமாம் ஆண்டி, ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ரீமாடல் பண்ணியிருக்கோம், நான் இருந்து சூப்பரைஸ் பண்ணால் ஒர்க் கொஞ்சம் பெட்டராக நடக்குது, அதனால தான் ஆண்டி. அகிலா, ஓ அருண், ஐசே அருண் ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு பேசுகிறாரு. அருண் இன்றைக்கி அசைன் பண்ணியிருந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு ஐசு? ஐசு முடிஞ்சது அருண். அருண் சூப்பர், சரி நீ டயர்டாக இருப்பேன், நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி எட்டுறேன்னு சொல்கிறான். ஐசு ஓகே அருண். அகிலா, ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம். ஐசு ஆண்டி, அகிலா நாளைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, என் கூட மித்ரா வர, நீயும் வரையா? ஐஸ், ஓ ஐ எம் ரியலி சாரி ஆண்டி, இன்றைக்கி மாதிரியே நாளைக்கும் கொஞ்சம் ஒர்க் நிறையா இருக்குது, மார்னிங் போயிட்டு நான் வர நைட் கூட ஆகலாம், நான் அதனால் அருணை கூட வர சொல்லலான்னு யோசிச்சிட்ருக்கேன். அகிலா இட்ஸ் ஓகே ஐஸ்வர்யா, நீ ஃப்ரீனா உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் கேட்டேன். நோ ப்ராப்ளம் ஐஸ்வர்யா, நீ போய் ரெஸ்ட் எடு. அருண் நாளைக்கு ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட் ஒர்க் பார்க்கலாம் ஐசு. ஐசு ம், ஐசு ஸ்மைல் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறாள். அருண் கிச்சனுக்கு போய் பட்டமாக்கிட்ட ஐஸுக்கு காஃபி கொடுக்க சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அகிலா அருண் போகிறத பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. வேணஜா மைண்ட் வைஸ், இந்த அகிலாவை எப்படியும் சீஃப் கெஸ்ட்டாக தான் கூப்பிட்ருப்பாங்க, நாமளும் கூட போனால் மேடிலேவை கூட ஈக்குவலாக கெத்தாக உட்காரலாம். வேணஜா அக்கா, உங்கள் கூட நானும் வரட்டுமாக்கா? அகிலா நீ எதுக்கு? வேணஜா சும்மா தான்க்கா, சாதனை பண்ண பெண்களை கூப்பிட்டு கௌரவிக்கிற ஃபங்க்ஷன், நிறைய பேர் வருவாங்கள, அவங்களோட சாதனைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்லக்கா. அகிலா சரி சரி, நீ இதை எதுவும் சாதிக்க மாட்டேன், சாதிக்கிறவங்களையாச்சும் பார்த்துக்கோ. மேனேஜா ரொம்ப சந்தோஷங்க்கா. அகிலா எழுந்திரிச்சு ரூமுக்கு போகிறாங்க. மேனேஜா மைண்ட் வைஸ், நான் எதுவும் சாதிக்க மாட்டேனா? நான் சாதிக்கிற அன்னைக்கு நீயும் குடும்பமும் இல்லாமல் போயிடுவீங்க. மேனேஜா அண்ட் மித்ரா அவங்க உங்கள் ரூமுக்கு போகிறாங்க. பட்டமா ஐஸுக்கு காஃபி கொடுத்து போய் அவங்க வேலையை பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே போன அருண் வந்து ரூமுக்கு போகிறாரு. அட் அருண் ரூம், அருண் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஐஸு? ஐஸு ஆமாம் அருண், பட்டமா காஃபி கொடுத்து போனாங்க, இப்போ தான் குடித்தேன். நீ காஃபி குடிச்சிட்டியா? அருண் ம், அப்போவே குடிச்சிட்டேன். ஐஸு ம், ஆமாம் ஆதி இங்கே ஆளையே காணோம், பார்வதி பார்க்க போயிருக்காரா? அருண் அதெல்லாம் இல்லை ஐஸு, ப்ரோ இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு அவருக்கு அம்மாவும் அண்ணியும் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால் ப்ரோ நல்லா தூங்குறாரு. ஐசு ஆர்டர் போட்டிருக்காங்களா? ஆதிக்கே ஆர்டரா? அருண் என்ன பண்ணுறது ஐசே, என்ன தான் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி மிஸ்டர் ஆதித்யாவாக இருந்தாலும் பொண்டாட்டி ஆர்டர் போட்டால் கேட்டுதானே ஆகணும். ஐசு ம், அருண் ஸ்மைல். ஐசு இந்த ரூல்ஸ் ஆதிக்கு மட்டும்தானா இல்லை அருண், எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக தான் சொல்கிறேன். ஐசு தெரிஞ்சா சரி. ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு செகண்ட் சீரியஸாக பார்த்துட்டு அப்புறம் டக்குன்னு சிரிச்சிட்றாங்க. ஐசு சரி, அப்படி என்ன ஆர்டர் போட்டோம் அண்ணி? அருண் அதுவா, ஆஃப்டர்நூன் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஐசு பார்வதிக்கும் ஆதி மேலே ஏழு அக்கறை இல்லை. அருண் ம், ஐசு ஷீ அச்ச ஸ்வீட் மலரும்.